எவ்வளவு தூரம் வந்தாச்சு? அடே அப்பா, அண்ணா அருக்கு தேனு. ரொம்ப உயரத்துல இருக்க, எப்படி ஏறுறது? யாருக்கு? எனக்கு பயமா. சுண்டற நேரத்துக்குள்ள நான் ஏறி கேட்டறேன் பாரு. ஏய், அத குடுங்க. கவர் குடு. ஏய், எல்லாரும் இங்க இருங்க. நாங்க ஏறறதோ நீங்க இங்க இருந்து பாருங்க. மலை ஏறும்போது வலிக்கு விழுந்துட்டேன். ஊர்ல எத்தனை பேர் இருக்கறப்ப நீங்க இருக்கங்க மலை ஏறணும். நீங்க கேக்கலன்னு தான். வாரணுங்க. என்னடா இது? நாய குப்புற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சு 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 சு. அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்திருக்கு. இது ரொம்ப கம்மிதான். நீ நிறைய எதிர்பார்த்தியா? கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிரணும்னு. போங்க. தம்பி. தம்பி என்னாச்சு? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் கேக்குறீங்க? வந்ததுக்கு ஏதாவது கேட்கணுமே. ஆஹா, போங்க. வந்ததுக்கு ஏதாவது குடுக்கணும் தான் கொடுத்தேன். உரைக்கலையா? உரைச்சிட்டேன். பங்காளி ஒருத்தன் பத்தாவது ஆள கியூல நிக்கிறான். அவன் வருவான். சும்மா அனுப்பிச்சிடாதீங்க. நாலஞ்சு கொடுத்தே அனுப்புங்க. காக்கா இவரட்டு வரணும். கால என்னங்க? மஞ்சக்கா மாலை. அப்ப நான் வரேங்க. ஐயா, எப்படி விழுந்தீங்க? ஐயோ, இப்படி ஆள் ஆளுக்கு தனித்தனியா கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? ஒட்டுமொத்தமா எல்லாரும் மலையடி வரதுக்கு வாங்க. நான் ஒரு தடவை விழுந்து காட்டுறேன். என்ன போங்க. ஏமா தயமா தயமா, இப்படி பொருட்காட்சியில பாம்ப காட்டுற மாதிரி நீ வேடிக்கை கட்ட வச்சுக்கிட்டு இருக்கியே, எனக்கு தான் கால் வலிக்குதே. நீ பேசக்கூடாதா? இந்த விஷயத்துல நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. இல்லடா, அது கோயில்லையும் காணும். வேற எங்க போயிருப்பா? இத பாரு, ஐம்பது காசு கற்பூரம் கொடுங்க. நாதந்தால் வாழ்க. சாமி உட்காருங்க. ஐயோ, கொசு சாமி கொசு. சாயம்மா, சாமியாருக்கு சாப்பாடு போறதுக்கு முன்னாடி நீ போய் சாமி கும்பிட்டியா? ஐயோ, மறந்துட்டீங்க. ஆனா இவர் பசியோட இருப்பாரு, நீங்க கவனிச்சுக்கிறீங்களா? நல்லா கவனிச்சுக்கிறேன். இப்ப வந்துடுறேன். ஐயோ, உட்காருங்க சாமி, உட்காருங்க, உட்காருங்க. சாமி, எதுக்கு சாமி தரிய கீழே போட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டு முடிச்சதும், அதாவது நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் என் தாயமா இந்த தடியால நாலு சாத்து சாத்துவாங்க. உட்காருங்க. போன வாரம் இப்படித்தான் ஒரு சாமி நாலு அடி வாங்கி சாப்பிட்டு தான் போனாரு. அவனையே அனுப்பிச்சு வைக்கிறேன். அவன் அடி சொன்னா கேளுங்க. அடிக்கடி ஒரு ஆளே அடிச்சா நல்லா இருக்குமா சாமி? ஒரு ஆளே நீங்க வாங்கலாம். என்னங்க சாமியா இருக்கானோ? அது ஒண்ணுமில்லம்மா, இந்த தடிய கேட்டாரு, நான் கொடுக்க மாட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டாரு. என்னங்க இந்த தடிய தானே கேட்டாரு, கொடுக்க வேண்டியதானே? அம்மாவாசை அன்னைக்கு ஒரு சாமியார் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நான் கொடுத்து கூட்டிட்டு வரேன். சாமி, 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 கொஞ்சம் நில்லுங்க. எதுக்கு? இது வாங்கிங்க. வாங்கவும் முடியாது, என்னால தாங்கவும் முடியாது. எலவெட்ல சாமி, அம்மாவாசை அன்னைக்கு நான் கொடுக்காம போகவே மாட்டேன். மாமா தாங்க மாமா. சாமி, எனக்கு வேணாமா உன் தடி? சாமி, நான் சொல்றது கேளுங்க. சாமி.
சாமியார் வரல எனக்கு புரியவே இல்லங்க அவர் ஏன் இப்படி தல தறிக்கி ஓடுனாரு நான் அவர் பின்னால ஓடுனேனா நான் என்ன தத்துச்சா நீ அத கடிச்சிட்டியா என்னங்க நீங்க நான் அங்க நின்னுட்டேன் திரும்பி பார்த்தா சாமியார் காணோம் அவர் ஏன் இப்படி ஓடுனாரு அவர் ஏன் ஓடுனாரு உனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சாமட்ட சொன்னே நீங்க சாப்பிட்டு முடிச்சது இந்த தடியால நாலு சாத் சாத்துவாங்கன்னு சொன்னே பயந்து ஓடி போயிட்டாரு ஏங்க அப்படி சொன்னீங்க இத பாரு நீ சாப்பாடு போடணும் ஆசைப்பட்டேனா ஒரு கூணு குரடு நொண்டி முட ஏழை வாழ்க்கை சாப்பாடு போடு அதுல அர்த்தம் இருக்கு இந்த மாதிரி சோம்பேறி பசங்களுக்கெல்லாம் போடாத அவன் ஓடுனானே உன்னால பிடிக்க முடிஞ்சதா இது என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல முன்னாடியே சொல்லி என்ன நீ நாலு சாத்து சாத்திட்டேனா ஏன் இப்போ மட்டும் என்னவா अम्मन அதங்க நாக்குல குத்திப்பாங்களே நீ நாக்குல அளவு குத்திட்டு ஊரு புறா பேபம்பா ஏ மான மரியாதை என்னாகிறது இல்லங்க நான் வீட்ல இருக்கேன் அம்படி தாய் இது அதவிட கஷ்டமா சும்மா இரு அப்பனா குண்ட மிதிக்கிடுமா என்னது அதங்க தீ மிதிக்கிடுமா என் தலையில மிதி அங்க மிதிச்ச தம்பி பாஸ் ஆயிடுமா பாஸ் ஆயிடுவானே மிதிச்சிடுவியா முண்டம் துண்டடு எவ்வளவு வேல இருக்கு வியாக்கணம் பண்ணிட்டு இருக்க வரட்டுமா எனக்கு வே அழகே குத்திக்கிற கூடன அப்பனா வேல் வேல் பேச இல்லங்க பாரு அன்னைக்கு நீ தர்க்கம் பண்ணினா என் காலு போச்சு இன்னைக்கு ஏதாவது தப்பு இன்னைக்கு ஏதாவது நீ பேசி எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அதுக்கு நீ தான் பொறுப்பு பேசாத ஒரு புள்ள பொம்பளையா நீ பேட்டி எங்க இருக்கு எடுத்து பீரடவையும் முண்டு ஏய் இது அலுசுமா இருக்கு ஏ வேளங்கான மனுஷா என்ன வேட்டி ஆத்து கொடுத்து போறே அவரே வேட்டி தான் போற நமக்கு என்ன வேஷ்டி உனக்கு என்ன புத்தி கத்தி கேட்டு போச்சா அந்த தப்பு நடந்து இருக்கல ஏதா பேச இல்ல இங்க எல்லாம் வேலைக்கு போணும் அவரே வேட்டி இல்லாம ஏதோ பிளானிங் கூட போயிட்டு இருக்காரு அத என்னன்னு பாத்து எல்லாரும் வேட்டி கிட்டாம இருக்காங்க நில்லு 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 என்ன என்னவா ஐயோ யா யா வேட்டி கழட்டி விசற எல்லாரும் அண்டரவரோட பின்னாடி வராங்க எல்லாத்துக்கும் பைத்தியமா நாங்க அண்டரவரோட தான் பைத்தியம் நீங்க அண்டரவரோட தான் பைத்தியம் இல்லையோ ஐயோ தாயமா கூட சொல்லாம விட்டுட்டாலே சொன்னா பல தடவை சொன்னா ஜாடையில அத நீங்க பேச கூடாதுன்றீங்களே அதுக்காக வச்சிட்டேன் அழகா பாத்துக்கிட்டு குடு இவர தான் மரதியில வந்துட்டாரு உங்களுக்கு என்ன நோக்கடா போங்கயா ஏய் கேட்டியா நோக்கடா ஆமாப்பா ஆல்காரம் குஸ்தா அடரா புடுறா பன்னாடி குஸ்தா போங்கயா தூயமரம்ங்க இதை நடத்துறது நம்ம பெரிய பண்ணீங்க இந்த தன்னலங்கறதால தியாகின்னு சொல்வாங்க பாருங்க ஆபரம் மாதிரிங்க இவரே உட்கார்ந்திருக்கிற தோரணி பாருங்க இவர் வந்துங்க நம்ம நாட்டோட நலன கருதி கண்ணானம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கிறாருங்கோ ஆனா மனசு கோப்புனா தான கல்யாணம் இந்த ஆறுதா ரச்சா பூசின அக்கா மாரல்ல வயசு பிள்ளை கூட ஒண்ணா கலக்காம நைஸ் என்று ஓடி போயிருங்க நான் பேர் படிக்க ஆமணி மட்டும் மேடைக்கு வாங்க ஏண்டா ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணையும் காணமே நான் தூரத்துல இருந்து வாக்கில அப்படித்தானே இருக்கு பக்கத்துல வந்து ஒரு பிளுக்கு பிளுக்குனானே சரியா போயிருனா அப்படிங்கற ஆமாண்ணா பகல்ல சுட்டரிக்கிற சூரிய உழுவோடானது குளு குளு குளுன்னு எப்படி நிலா மாதிரி குளிச்சு தருது அது மாதிரி தானே இது வேற ஒவ்வொருத்தரா வரச்சோல்ல அண்ணா சில்ல கலப்புது நம்ம மஞ்ச அண்ணா ராகினி மாதிரியே இருக்குனோ நடந்து போறத பார்த்த ரோகிணி மாதிரி இருக்குனோ அரும்பு அப்பம்மா அக்கா இது என்ன சுத்து சுத்துறாங்க அப்பா நோ மஞ்ச சுத்துற சுத்து பார்த்த நாடி பேரளி பத்மினி மாதிரி இருக்குனோ அண்ணா என்ன என்ன அடிக்கிறீங்க இந்த கரகத்துக்கு எனக்கு இருக்குற வசதிக்கு நான் அப்பவே பத்மினி கல்யாணம் பண்ணிருப்பேன் அத விட பெட்டரான ஒரு பொண்ண தேடிட்டு இருக்கறேன் இவள போச்சோல்ல கரங்க மூஞ்சில முடிக்கது ஓடி போயிரு ஏனுங்கனா இந்த கரகத்தை எனக்கும் பிடிக்கலங்கனா ஒரு பேச்சுக்கு தான சொன்னேன் அப்ப எவனோ கல்யாணம் பண்ணி நாசமா போடுன்னு ஒரு ஐடியாவுல சொன்னியா அண்ணா நான் அப்படி நினைக்கல வேண்டாம் நீ கவுக்குற வரைக்கும் பேசிட்டே இருப்ப கூப்பிடு அடுத்தவள கூப்பிடு ஆடி சரசு வாமணி கொஞ்சி விசுக்கணும் உள்ளம் கொள்ளை போகுதே உன்னை இன்பம் காணுதே தெள்ளு தமிழ் தெம்மாங்கு பாடிடுதே
ஏமா பாறத நிறுத்துமா சொல்லி அனுப்புறோம் போ போ ஏனா அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலீங்களாண்ணா உங்களுக்கு பிடிக்கலீன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலாண்டா அப்ப நான் கேட போச்சா நீ தட்டிட்டு போயிருவேன் ஊமை கல்யாணத்துக்கு போனா உங்கறதுங்கறதானே மிச்சம் அவன் தானே வெளியே சொல்ல மாட்டான் உண்டத அப்ப நான் கேட போச்சதா அது எப்படி நான் வாயில சொல்றது ஏன் ஊருக்குள்ள யாராவது கூட்டிட்டு சொல்ல எங்க அப்பனை வர சொல்லிட்டுங்களா அடுத்த ஆளை கூப்பிடு பங்குஜா நீ கூப்பிடு எந்திரி எந்திரி உங்களை தூக்கி விடுறி எந்திரி ஏண்டா என்ன இப்பவே பொங்குன்னு இருக்கிறா சரியா வருமா அல்ல பழக பழக எல்லாம் சரியா போயிருங்கண்ணா பாப்போம் மயில் வருது பாருங்க உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன் என்னை நான் கொடுத்தேன் அங்க மாறுமுத்தாங்கிட்ட நின் பாடு அவன் ஆயிரத்துல ஒருத்தன் லட்சத்துல ஒருத்தன் அம்னில அண்ணன் எழுத்து பிடிங்க கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாற்றினான் நேற்று வரையே மாற்றினான் இங்க காவேரி அம்மா இருக்காங்களா எங்க உங்களை தான் காவேரி அம்மான்னு யாராவது இங்க இருக்காங்களா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க எந்த கோயில் இந்த வீதியில உக்குள்ள ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலா ஆமா இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கோயிலே அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதுதான் அண்ணா போகாதீங்கண்ணா உருவா டேய் உருவா மாட்டேண்ணா உட்ட மாட்டேன்னு நீ மாரிபுத்தா உனக்கு என்னடா துரோகம் பண்ண ஏண்டா இப்படி அண்ணா உங்களுக்கு தான இங்க இருக்கறவங்க எல்லாம் பிடிக்கல ஆனா இங்க இருக்கற கண்டி பொண்ணுக்கள நீங்க தான சூப்பர் ஸ்டாரா பிடிச்சிருக்கு சூப்பர் வர மாட்டேன்னா டேய் மாரிபுத்தா உட்ட மாட்டேன்னா நல்ல காரியத்துல போயிட்டு இருக்கும்போது ஏண்டா இப்படி மாட்டறாங்களா அண்ணா இன்னைக்கு உட மாட்டேன்னா வாழ்க்கையில ஒளிவேந்த பெரிய பெண்ணு நீ என்ன கல்யாணம் எப்படி பண்ணீங்க எப்பவா டேய் பிரச்சனை ஆயி போகுது மாரிபுத்தா அண்ணா உட்ட மாட்டேன்னா டேய் இந்த சனி நல்ல ஆற கல்யாணம் பண்ணிக்கு வா என்னடா சனியாங்கறீங்க சந்தோஷத்துக்கு பாடுபட வந்தா உட மாட்டேன்னா உட மாட்டேன்னா ஆத்துக்கு சூரிய நமஸ்காரம் பண்ண போயிருக்காங்க சரிங்க சூரிய பகவானே நாராயணா காவேரிமா உன்னை பார்த்தா நியாயமா வேலை தர மாதிரி தெரியலையே நான் நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கணும் நான் தினமும் இங்க வந்து ஆண்டவா வேண்டிக்கிறேன்ப்பா என் பிள்ளைங்க நல்லபடியா இருக்கணும் அதுங்க மனசு குளிரணும் ஏன் எண்ணம் நிறைவேறணும் நாராயணா நீதான் காப்பா ஜோசியக்காரன் சொன்னா உனக்கு தண்ணியில கண்டம் இருக்குது ஒரு மகமாயி வந்து உன்னை காப்பாத்துவான்னு சொன்னா அந்த மகமாயி நீதான் அம்மா நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் நான் கூட பண்ண மாட்டேன் இங்க இருந்தே சாமி கும்பிடு சாமி கும்பிட்டு அங்க இருந்து அப்படியே போயிடுவேன் இல்லம்மா உங்க வீட்டுக்கு தான் வேலைக்கு வரேன் ஆமா சும்மா ஆமாம்மா சாமி வேலை சத்தியம் கும்பிட்டு வா எல்லாரும் வராங்க ஐயா ஐயா தெரியும் தெரியும் என்ன கோயில வச்சு உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்லான்னு போனேன் அபசகனம் பிடிச்ச மாதிரி உங்க அம்மா ஆத்துல விழுந்து சொல்லி கேள்விப்பட்டு தான் வந்தேன் அடிக்கடி ஆத்துல விழுந்து சாகுறேன்னு சொல்லுவேன்
இப்ப நிஜமாவே விழுந்துட்டியா? ஆ நிஜமாவே விழுகல. கால் தடவி தான் விழுந்துட்டேன். அந்த பொண்ணு மகமாயிதா என்ன காப்பாத்துறா. அவ மகமாயா? உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த பசங்க நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கும்போது ஒரு பொண்ணு காப்பாத்துறேன்னு சொல்லி சொல்றியே. ஆத்துல விழுந்த உடனே வீட்டுக்கு சொல்லி அனுப்பி இருக்க வேண்டியதானே? உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மழை மாதிரி இருக்கும் போது நீ யார் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு குரங்கு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு? கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே கனி போல சுவை தரும் மாமணியன் பாடிடும் பூங்குயிலே. என்னங்க இது, நீங்க போய் என் பையன் எடுத்துட்டு வரீங்களே? உங்க சுமைய நான் சுமக்கறேன். அது என்ன பெரிய கனமான பையன், அவன் தான் கொண்டு வரட்டுமே. நல்ல அம்மா பேசாம வாட. இனிமேல் தான் நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு. என்னம்மா? இவன் தான் என் சின்ன மகன். வணக்கங்க. யாரது? இப்பத்துக்கு இந்த வீட்டு வேலைக்காரி. ஓஹோ, போங்க போங்க. மகமாயி இத வாங்கிட்டு. வேற ஆளே கிடைக்கலையா? அம்மாவ இந்த மகமாயி காப்பாத்தி இருக்கிறான். மம்மி சேஸ் தி காட். சரியான மென்டல் கேசியா? என்ன பார்த்தா பைத்திய மாதிரி இருக்கா? அதுல என்ன சந்தேகம்? சந்தேகமா? இந்த உலகத்திலேயே நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை தவிர வேற யாருமே கிடையாது. வண்ணமுக கண்ணீரண்டும் நட்சத்திரமோ என்னை வாவென்று அழைப்பதென்ன விசித்திரமோ, மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ, யாரும் மெச்சுகின்ற குணங்களேதான் சொத்து சுகமோ, அவள் பதினாறும் நிறையாத பருவமங்கை. ரொம்ப அழகா பாடுறீங்க. அதுலயும் அந்த ரெண்டு வரி பிரமாதம். அது என்ன வரி நான் சொல்லட்டுமா? மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ, யாரும் மெச்சுகின்ற குணங்களே தான் சொத்து சுகமோ. அதானே? அதேதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் மனசுல இருக்கிறத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்களோ அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க இருந்தாலும் இவ்வளவு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. புத்தி இது எங்க வீடு, நான் எங்க வேணாலும் உட்காருவேன். இது உங்க ஸ்டவ் தான், இதுக்கு மேலயே உட்காருங்களே. அது சுடுமே. உங்களையுமா? ஏன் எங்க போற? எல்லாரும் சாப்பிடணும்ல. உன்னை நான் சமையல் பண்றதுக்கு விட மாட்டேன். நீ என்ன புத்திசாலின்னு சொன்னதுக்கு அப்புறம் உன்ன சமையல் பண்ண விடலாமா? அதான் நீங்க புத்திசாலின்னு ஒத்துக்கிட்டேனே. அது பந்தயம் வச்சு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தானே சொல்லணும். என்ன பந்தயம்? நீ ஒரு கேள்வி கேளு. கேள்வியா? நீ ஒண்ணு சும்மா கேட்க வேண்டாம். நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னா நான் 5 ரூபாய் கொடுப்பேன். அதே சமயத்துல அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியலன்னு வச்சுக்க, நீ 50 பைசா கொடுத்தா போதும். நான் ஓனர், நீ லேபர். எது? நான் முதலாளி, நீ தொழிலாளின்னு சொல்றேன். கேளு கேளு, சும்மா டக் டக்னு பதில் சொல்ல கேளு. இந்த ஜென்மத்துக்கு பதில் சொல்ல முடியாத கேள்வியா கேக்குறேன். கேளு. இருங்க. மூணு கண்ணு. ஓகே, நம்ம பரமசிவம். முழுசா கேளுங்க. மூணு கண்ணு, 16 கையே, 17 காலு, ரெண்டு வாலு, இருக்கிற மிருகம் எது? இதுதான்டா விடுகதை. மூணு கண்ணு, 14 கையே, 17 காலு, ரெண்டு வாலு இருக்கிற மிருகம் எது? ரெண்டு வாலு உள்ள மிருகமா? அங்க என்னடா பார்த்த? ஒண்ணு இல்லைங்கண்ணா. எனக்கு வாள் இருக்குதா இல்லையான்னு பாத்துட்டு கேட்ட உடனே பிளேட்டை திருப்புற பாத்தியா? அண்ணோ, நீங்க சொல்றீங்க, நெஞ்சு பட மடக்குண்ணா. இன்னொரு தடவை சொன்னா செத்து போயிருவேன். கூட கண்டுபிடிச்சா? சரி சரி, என்னமோ சொல்ல வந்தியா, அது சொல்லு. இன்னும் இல்லையா? நம்ம கூப்பன் கடையில சீம தண்ணி ஊத்துறவன கோபால, அவன இருப்பான ஒரு வேலை. அவனுக்கு எதிரா ரெண்டு வேலு? ஒரு வேலு தானே. என்ன இன்னைக்கு ரொம்ப லட்சணமா அழகா இருக்கிறீங்க. போய் தானே சொன்னேன். என்னன்னா எது பேசினாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு நாள் ஆச்சு உண்மை பேச வர்றீங்களா? கீப் இட் அப். அதெல்லாம் விடு. அது என்ன மிருகமா இருக்கும்? இன்னைக்கு தண்ணி அடிச்சதுக்கு ஏதாவது நல்லது பண்ண விட மாட்டேன்டா. அண்ணா மரம்னா, அண்ணா இந்த மரத்தை கொண்டு போய் நம்ம ஊர்ல வச்சோம்னா ஊருக்கே மழை வரும். ஊருக்கு
ஊர் கேக்குடா நம்ம வீட்ல வைப்பண்டா வாடா தள்ளிட்டு போவோம் டேய் மரம் வச்சா மழை வரும் சொல்லுவாங்கடா நடந்து போனா நம்மளை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாது எனக்கு போட்டு நீ விரதத்தை முடிச்சுக்கணும் அப்பதான் கலக்கம் தீரும் நிம்மதியாக அப்போ நான் நினைச்சது நடக்கும் நீங்க திட்டவட்டமா சொல்றீங்க இல்லீங்களா சந்தேகம் இல்லாம நிச்சயம் நிறைவேறும் என்ன செஞ்சு வைக்கணும் அகமாயி ரெண்டு அரிசியை போட்டு சாப்பாடாக்கிட்டா சரியா போயிடும் மறக்காத ரெண்டு அரிசி நீங்க சமையல் கூட்டிட்டு வந்துருங்க நான் போய் சோறாக்குறேன் பார்த்து ஞாபகமா இருக்க என்னவா உங்களும் இல்ல அந்த பெண்மணி தோட்டத்துக்கு போலாமா போலாமே வரட்டும் வரட்டும் வாங்க சாமி வாங்க உட்காருங்க அம்மணி இந்த சம்பவத்தை எங்கயோ பார்த்ததா ஞாபகம் எங்க பார்த்தேன் அம்மா சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டீங்களா இல்லையம்மா சீக்கிரம் கும்பிட்டுருவாங்க இதையும் எங்கயோ கேட்டதா ஞாபகம் இருக்கு இதை நான் விட மாட்டேன் இதை ஞான திருஷ்டியால பார்த்து சொல்லலன்னா நான் சாமியார் இல்ல ஜங்கி சக்கர சாமி வந்து ஜங்கி ஜிங்கு ஆடுதா ஜங்கி அம்மனு இது என்ன தடி இந்த சம்பவத்தை எங்கயோ பார்த்துதான் ஞாபகம் சொன்னீங்களா ஆமா சொன்னேன் எங்க ஊர்லதான் ஞாபகம் வந்துருச்சுல வந்துருச்சு அங்கேயாச்சும் சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் நாலு சாத்து சாத்துவாங்க இங்க நாலு சாத்து சாத்தினதுக்கு அப்புறம் தான் சாப்பாடே போடுவாங்க அம்மா வாங்கம்மா காத்துட்டு இருக்காரு இங்க இருந்து சாமியாருங்க அம்மா உங்க வீட்டுக்கார் ஞாபகமா இந்த கைத்தறி வச்சிட்டு இருக்கீங்களா அது அந்த சாமியார் கேட்டாரு குடுக்க மாட்டேன்னு சொன்னதும் கோச்சிட்டு ஓடி போயிட்டாருமா பைத்தியக்கார கேட்டா குட்டுற வேண்டியதானே பையன் விரத வேற கட்டுருமே கிடைச்ச சாமிய விட்டுட்டியே இவ முறைச்சி சாமி 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 ஓடாதீங்க நில்லுங்க சாமி உங்க சாப்பாடு
சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்குங்க. கை கழுவிட்டு வரீங்களா? சரி. ரொம்ப பசியோட இருக்கீங்கல்ல, சாப்பாடு போடுவா? நீங்க தான் ரெண்டு அரிசி போட்டு சாப்பாடாக்க சொன்னீங்க. தடவி எழுச்சி வாயனா இருக்கவே மாட்டா. இப்ப நான் கேக்குற வீடு கதைக்கு பதில் சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன். நிஜமாவா? ஆமா. அப்புறம் மாறக்கூடாது. இல்ல அப்ப சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு அம்மா தன் புள்ள வெளியூர் போறானேன்னு கட்டிச்சோறாக்கணும்னு சொல்லி ரெண்டு மூட்டை அரிசி எடுத்து சோறாக்கி ஒரு சின்ன குண்டா சட்டியில அடைச்சு கொடுத்தாச்சான். ரெண்டு மூட்டை அரிசி சின்ன குண்டா சட்டியிலயா? ஆமா. அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பசிக்குதுன்னு சொல்லி ஒரு குளத்து பக்கத்துல உட்காந்து அந்த ரெண்டு மூட்டை சாப்பாணையும் சாப்பிட்டு குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் குடிச்சிட்டான். அப்ப அந்த குளத்து தண்ணி குடிக்க வந்த யானை சிங்கம் புலி எல்லாம் அத பார்த்து பயந்து ஓடிடுச்சு. ஓடும் போதே அத பிடிச்சு குண்டா சட்டிக்குள்ள அடைச்சு அத தூக்கி தலை மேல வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த பக்கமா பறந்து வந்த கழுகு ஒண்ணு அந்த குண்டா சட்டிய அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. பறந்து பறந்து ஒரு மரத்து மேல போய் வச்சது. மரத்து மேலயா? அந்த மரம் பாரம் தாங்கமா அப்படியே சாய ஆரம்பிச்சது. அப்ப அந்த மரம் சாஞ்சிருச்சா? அந்த நேரம் பார்த்து தம் புருஷன் அடிச்சு துரத்திட்டானேங்கிறதுக்காக ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வந்திருந்தா. அவ அத பார்த்து தம் மூக்கு முடிய எடுத்து அங்க வச்சு அந்த மரம் சாயாம நிறுத்திட்டா. மூக்கு முடியிலயே மரத்தை நிறுத்திட்டாளா? ஆமா. இப்போ இந்த கதையில யார் பலசாலி? தெரியாது யார் பலசாலி. வேலையை கெடுத்து விடுகதை சொல்ல வச்சு பதிலும் சொல்ல சொல்றீங்களா? விடுகதை கேக்குறதே மத்தவங்க பதில் சொல்றதுக்காக தான். சொல்லுங்க. அப்புறம் இந்த விடுகதைக்கு பதில் ஒரே ஒரு பரிசல்காருக்கு மட்டும்தான் தெரியும். பரிசல்காரன் சொல்லிட்டு போறியா? பரிசல்காரன்னு சொல்லு. எனக்கு எல்லாமே அவர்தான். என்ன எல்லாமே அவர்தான் போற? அந்த பரிசல்காரனை நம்ம எங்க போய் தேடுறது? அதுக்குள்ளார யாரையாவது கேப்ப விட தெரியுமானு? எப்படி எப்படி ரெண்டு மூட்டை அரிசி எடுத்து சாப்பாடாக்கி சின்ன குண்டா சட்டியில அடைச்சாங்களே, அவ பலசாலியா? ரெண்டு மூட்டை அரிசியும் சாப்பிட்டு ஒரு குளத்தையே தண்ணியும் குடிச்சிட்டு சிங்கம்புள்ளி கரடி எல்லாம் குண்டா சட்டியில் போட்டு எடுத்துட்டு போனானே, அவன் பலசாலியா? யானை பூலி சிங்கத்தை ஒன்னா அடிச்ச குண்டா சட்டிய ஒரு கழுகு தூக்கிட்டு போச்ச, அது பலசாலியா? இல்ல, புருஷ அடிச்சு துரத்தி தற்கொலை பண்றதுக்காக வந்தவ மூக்கு முடி எடுத்து மரத்தை நிறுத்தினால அவ பலசாலியான்னு கேக்குறீங்க. உனக்கு எப்படி தெரியும்? அந்த விடுகதைய சொன்னவனே நான் தானே. அப்ப நீ தான் அந்த பரிசல்காரனா? ஆமா. அறிவுத்தா, எனக்கு ஒரு யோகா அடிச்சிருச்சு, நீ போ, நான் வர்றேன். எங்க அந்த விடுகதையில யாருங்க பலசாலி? சும்மாரியா நான் நின்றுகிட்டு கல்யாண கும்பலுக்கு பரிசு சொல்லிட்டு கைகெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருக்கு, நீ வேற. எவ்வளவு பணம் வேணாலும் தர பலசாலி சொல்லுங்க. எனக்கு தூக்கம் வருது, ஆளை விடு. ஐயோ, விடுகதை சக்கரவர்த்தி இப்படி வெறும் தரையில் படுக்கலாமா? இப்ப என்ன பண்ணுங்கிற? கட்டில எடுத்துட்டு வர்றேன். யோ, நான் தூங்குறதுக்குள்ள கொண்டாயா? அம்மா, நீ இந்தால எப்படி சமாளிக்கிற? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? சரி சரி விடு, இந்த பாரு தாயம்மா, உன் கையால மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என்ன, நீ சமையல் பண்ணிட்டு தோட்டத்துக்கு எடுத்துட்டு வா, நான் இந்தால சமாளிச்சு நான் இங்க வந்துடுறேன். யாருகிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்ல, நான் நின்னுகிட்டே தூங்கிட்டு இருந்தேனா, அந்த குரட்ட சத்தம் தான் உங்களுக்கு பேசுன மாதிரி கேட்டிருக்கும். சரி படு, காலம் தர, அப்படியே பதில் சொல்லிரு. முதல்ல நீங்க உட்காருங்க. என்ன உட்கார சொல்றேன்? நீங்க பெரிய பண்ணையாச்சு. பண்ணையாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். அப்ப என் விடுகிறதுக்கு பதில் உங்களுக்கு ஒரு நான் வேலை கொடுத்துட்டு போறேன். இந்தாங்க. என்ன தலைமுடி? இந்த தலைமுடியை நிமித்தி வைங்க, நான் வந்து பதில் சொல்றேன். தலைமுடியை நிமித்தி வைக்கிறதா? பதில் சொல்வீங்களா? நிமித்தி வைக்கணும். நான் மயிர கட்டி மலை எழுக்கிறவன், மலை கிட்டே மயிர பத்தி சொல்றீங்களா? போயிட்டு வாங்க. என் வாழ்வை மறுமலர்ச்சியாக்க வந்த தலைமுடியே, உன்னை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண போறோம் பார். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மரும கண்ணெதிரேதோ தனிமுகத்தை ஐயோ, என்ன இவன் வந்துகிட்டு இருக்கா? சரி, நீ அவனை மேல அனுப்பிடாத, பேசி சமாளிச்சுக்கிட்டு நான் ஆளுகளோட வந்துடுறேன்.
அவன் மேல மட்டும் அனுப்பிடாத ஜாக்கிரதா. தம்பி விட்டு போயிடுச்சுங்களா? தம்பி மேல பேசிக்கிட்டு இருக்கான்டா, அதுக்குள்ள இவன் வந்துட்டான். இவன் எக்காரத்தை கொண்டு மேல போயிடக்கூடாது. நீங்க ஹாஸ்பிட்டல் ஆளு மாதிரி நடிச்சு இவனை வெளியே தூக்கி கொண்டு கூட்டுருங்க. நீங்க நம்ம ஆளு தெரியவே கூடாது. உங்க சோத திருட்டு இது கூட செய்ய மாட்டேங்களா? ஏண்டா ஒரு நேரம் கிளமே கிடையாதா? தூக்குங்கடா. என்ன வர வர நீ ரொம்ப யதார்த்தமாயிட்டமா. புள்ள பிடிக்கிற மாதிரி போர்வை போத்திட்டு போற, அவங்க கூட பேசிட்டு வர்றிய. இல்லையா? அவன் தான் கூட பேசிட்டு வந்தானா? அதுவும் இல்லையா? Some mistake is there. Hey, hey, hey! Nalla pudichu. Hey, hey, hey! Yenda enna pudichu thalrringa? Hospital time mudichu pochalle. Ippadiye po. Hospital time mudichu pochadhu ungalukku yaar ra sonnadhu? Adhu eppadi thirumbi pichu? Nee po. Nee ulle varakoodadhu. Naan vandu kaatren. Engala meeri vandruviya? Adhu nee solladha. Nee solladha. Iva solltu. நீ நாலு பர்லாங் போகணும் தெரிஞ்சதா? என்னமோ ஏ மூட்டை உருண்டுறது பாரு. அட ஆமா ஏய் என்ன அவுட் பாத்ரூமா? அவுட் பாத்ரூமா? ஆ பாப்போம். ஏய் வேணடா, நமக்கு இதுல வம்பு. வர ஓடிடலாம், வர. ஏய் ஏய்